அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் எனக்கு சரியான பிஸி டேஸ். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு, வீடியோ போடவே எனக்கு டைம் இல்லை. அதனால் உங்களுக்காக ரொம்ப சிம்பிளான ரெசிபியோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். நெத்திலி கருவாடு வறுவல், இதை எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 100 to 150 grams நெத்திலி கருவாடு நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு நெத்திலி கருவாடை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நெத்திலி கருவாடில் யூஸ்வலி உப்பு இருக்காது, அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 tablespoon மீன் மசாலா சேர்த்துக்கலாம். இதுவே கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கலை. அது காரணம் என்னண்டாக்கா, நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது மிளகாய்த்தூள் சீக்கிரமாக கருகிடும். அப்போ நம்ம நெத்திலி கருவாடும் ரொம்ப கருப்பாக கருகின மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மிளகாய்த்தூள் சேர்க்கலை. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ ஒரு வானலையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதை ஹை ஃப்ளேமில் சுட வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் நம்ம நெத்திலி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஈவன்லி எண்ணெயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு சைடு நல்லா முருவ விடுவோம். இது வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் பொரிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு சைடு கொஞ்சம் முருவனதுக்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா ஈவனாக அது புரிஞ்சிட்டு வரும். நீங்கள் நெத்திலியை வந்து எண்ணெயில் போட்டோடனே மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அந்த மசாலா எல்லாம் கலந்து போயிடும். ஸோ அதனால் ஒரு சைடை நல்லா முருவ விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மசாலா கலராமல் கருவாடுலேயே இருக்கும். அதுதான் ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவாடு அந்த எண்ணெய் வந்து நிறையா பபுள் விட்டு நிற்குது. அந்த மீன்ஸ் நம்ம கருவாடு ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த பபுள்னால் அடங்கி இந்த டைம் இந்த ஸ்டேஜ் வரும்போது கருவாடு வந்து ஃபுல்லி ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம கருவாடை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோவ் பண்ணி வச்சோன்னாக்கா ஒரு வாரத்துக்கு கூட கிட்ட போகாமல் இருக்கும் அதே கிறிஸ்பியோட. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு ரெசிபியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை பாய்.